கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராப்போஜனம். பக்கம் 60-63 முடிய. அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய அடிப்படையான அர்த்தம். நினைவு கூறுதலாக, புளிப்பில்லாத அப்பத்தினை சீஷர்களுக்கு முன்வைக்கையில் இயேசு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவரது வார்த்தைகளினுடைய அர்த்தமாவது, இது என் சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது என்பதாகும். அப்பமானது உண்மையில் அவரது சரீரமாக இருக்கவில்லை, ஏனெனில் அவரது சரீரம் எந்த விதத்திலும் இதுவரையிலும் பிற்கப்படவில்லை. பலி இன்னமும் நிறைவேறி முடியாததினால் அவர்களாலும் எந்த விதத்திலும் அவரில் நிஜத்தில் அல்லது உண்மையில் பங்கெடுக்க முடியாது. எனினும் புளிப்பில்லாத அப்பமானது நமது கர்த்தருடைய பாவமற்ற மாம்சத்தை குறிக்கின்றதென நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் போதும் அடையாளம் முழுமையாய் உள்ளது. புளிப்பானது நியாயப்பிரமாணத்தின் கீழ் பாவத்திற்கான அடையாளமாகவும், பஸ்கா காலங்களில் புறம்பாக்கி போடுவதற்கு விசேஷமாய் கட்டளையிடப்பட்டுள்ளதாயும் காணப்படுகின்றது. வேறொரு தருணத்தின் போது இயேசு கொடுத்திட்ட பாடமானது இந்த அடையாள சின்னத்தினை நமக்கு விளக்குகின்றதாயிருக்கின்றது. அவர் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம், ஜீவ அப்பம் நானே என்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் 6:33-35 வசனங்கள். இந்த ஜீவாப்பத்தை நாம் எவ்வாறு புசிக்க வேண்டும் அல்லது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு அப்பம் எதை குறிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் இருக்கின்றது. இக்காரியம் தொடர்பான நமது கர்த்தருடைய விளக்கத்தின்படி, அது அவர் நமக்காக பலி செலுத்தின அவரது மாம்சத்தை குறிக்கின்றதா இருக்கின்றது. அவர் நமது மனித சுபாவத்தில் வரத்தக்கதாக, தாம் மனிதன் ஆகுவதற்கு முன்னதாக காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியின் நிலையினையும் அதன் மகிமையினையும் துறந்து வந்திருந்தாலும், அவர் மனிதன் ஆகுவதற்கு முன்பாக காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவி நிலையானது பலி செலுத்தப்படவில்லை. நமது கர்த்தராகிய இயேசு பரிசுத்தராகவும் மாசில்லாதவராகவும் குற்றமற்றவராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும், அதாவது தகப்பனாகிய ஆதாமினால் கரைப்படுத்தப்படாதவராகவும் மற்றும் இதனால் பாவமற்றவராகவும் காணப்பட்ட காரியமே அவரை ஆதாம் மற்றும் இவர் சந்ததிக்கான மீட்பராக்கிற்று, மற்றும் ஏற்ற காலங்களில் விளங்கி வந்ததான அனைவருக்குமான மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அனுமதித்தது. பாவிகளுக்காக நமது கர்த்தராகிய இயேசுவின் தூய கரையற்ற மனுஷீக சுபாவமே கொடுக்கப்பட்டது என்று நாம் காண்கையில், நாம் எதை சொந்தமாக்கிடுவதற்கான சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் காண்கின்றோம். அவர் எதை நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அதையே நாம் புசிக்க வேண்டும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அவரது பரிபூர்ண மனுஷீக சுபாவமானது மனுக்குலம் முழுவதையும் மரண தண்டனையிலிருந்து மீட்பதற்காகவும், அவர்கள் இணங்குகையில் அவர்களை மனித பூர்ணத்திற்கும் நித்திய ஜீவனிடத்திற்கும் திருப்புவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. நம்முடைய கடந்த கால பாவங்கள் யாவற்றையும் ரத்து செய்ததாக ஒருவேளை தேவன் கருதினாலும், மனித பூர்ணத்தினை அடைந்திடுவதற்கான உரிமையை நாம் உடையவர்களாக இருக்கின்றோம் என தேவன் ஒருவேளை கண்டு கொண்டாலும், இது நம்மை பூர்ணமும் படுத்தாது, நித்திய ஜீவனுக்கான உரிமையையும் தராது என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆதாமின் சந்ததியில் உள்ள எவரேனும் இயேசுவின் பலியில் நன்மையடைய வேண்டுமானால், அவர் இரண்டாம் வருகை வந்து முழு உலகத்திற்கான மத்தியஸ்தராக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக இருந்து அக்காலத்தில் அருளப்படுகின்றதான அருமையான சிலாக்கியங்களை பயன்படுத்துகின்றதான அனைவரையும் பரிபூர்ணத்திற்கும் தேவனுடன் இசைவான நிலைக்கும் திருப்புவதற்கு உதவுவது அவசியமாயிருக்கின்றது. இதே ஆசீர்வாதத்தை இந்த யுகத்தின் சுவிசேஷ சபையானது தங்கள் மீட்பரிலான விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக் கொள்கின்றனர், அதாவது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலை பெற்றுக் கொள்கின்றனர். நாம் ஒருபோதும் பெற்றிராததும் ஒருபோதும் இழந்து போகாததும் கிறிஸ்து மீட்டுக் கொள்ளாததுமான ஆவிக்குரிய சுபாவத்திற்கு நீதிமான் ஆக்கப்படவில்லை. மாறாக தந்தையாகிய ஆதாம் பெற்றிருந்ததும் அவரால் இழந்து போகப்பட்டதும்
கிறிஸ்து தம்முடைய பாவமற்ற சொந்த மாம்சத்தை நமக்கான மீட்கும் பொருள் பலியாக கொடுத்து அவர் மீட்டு கொண்டதுமான மனுஷீக சுபாவத்திற்கு நீதிமான் ஆக்கப்பட்டுள்ளோம். அப்பத்தில் பங்கெடுத்தல் என்பது கர்த்தர் மனுஷீக உரிமைகளையும் சாக்கியங்களையும் பலி செலுத்தினதன் காரணமாக அடைபெற்றதான மனுஷீக உரிமைகள் மற்றும் சாக்கியங்கள் அனைத்துக்குமான நீதிமான் ஆக்கப்படுதலை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளுதலை நமதாக்கிக் கொள்ளுதலை நமக்கு முதலாவது குறிக்கின்றதா இருக்கின்றது. இதுபோலவே திராட்சை பழ ரசமானது நமக்காக கொடுக்கப்பட்டதான நமது கர்த்தரின் ஜீவன், அவரது மனுஷீக ஜீவன், அவரது ஆத்மா நம் பொருட்டாக மரணத்திற்குள் ஊற்றப்பட்டதை குறிக்கின்றதா இருக்கின்றது. மேலும் இதை நாம் நமதாக்கி கொள்ளுதல் என்பதும் நமது கர்த்தருடைய பலியானது பெற்று தந்ததான திரும்ப கொடுத்தலுமான உரிமைகளையும் சாக்கியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதை முதன்மையாக குறிக்கின்றதா இருக்கின்றது. அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய இரண்டாவது மற்றும் ஆழமான அர்த்தம். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி 1000 வருட யுகத்தின் போது உலகமானது கிரியையினாலும் கீழ்ப்படிதலினாலும் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த சுவிசேஷ யுகத்தின் போது சபையை விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்குவதில் உள்ள தேவனுடைய நோக்கமானது இப்பொழுது காண்கிறவர்களும் கேட்கிறவர்களும் மனிதனுக்காக அன்பானது ஏறெடுத்துள்ளதான மாபெரும் பலியை இப்பொழுது உணர்ந்து கொள்பவர்களுமான இந்த வகுப்பார் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கும் மற்றும் இவ்விதமாய் கர்த்தர் இயேசுவோடு கூட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரது பலியில் பங்கடைவதற்கும் அனுமதிக்கப்படுவதற்கே ஆகும். நினைவு கூறுதலுக்கான இந்த ஆழமான மற்றும் கூடுதலான அர்த்தத்தினை அவர் வெளிப்படையாய் குறிப்பிடவில்லை. இது இன்னும் அநேகம் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று அவர் குறிப்பிட்டவைகளில் ஒன்றாயிருக்கும் என்பதில் ஐயமில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:12-13 சத்தியத்தின் ஆவியானது அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலாக பேசி நினைவு கூறுதலின் இந்த இரண்டாம் மற்றும் மிக உயர்வான அர்த்தத்தினை தெளிவாய் விவரிக்கின்றது. ஏனெனில் அர்ப்பணித்துள்ள சபைக்கு அவர் எழுதுகையில் அவர் கடவுளை போற்றி திருவந்த கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா, அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா. 1 Cor 10:16 அதாவது கிறிஸ்து தம்முடைய உண்மைக்கான பலனாக பெற்றுக் கொண்டதான மகிமையில் நாமும் அவரோடு கூட பங்காளிகளாக கருதப்படத்தக்கதாக உடன் பலி செலுத்துபவர்கள் என கிறிஸ்துவோடு கூட உள்ள மரணம் வரையிலுமான நம்முடைய பங்கு கொள்ளுதலாய் இருக்கிறதல்லவா. ஏனெனில் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று கூறுகின்றார். 1 Cor 10:16-17 இந்த அடையாளமான கட்டளையினுடைய இரண்டு கண்ணோட்டங்களும் மிகவும் முக்கியமானவைகளாகும். நமது கர்த்தருடைய பலியின் மூலமான நமது நீதிமான் ஆக்கப்படுதலை நாம் முதலாவதாக பார்ப்பது அவசியமாய் இருக்கின்றது. முழு கிறிஸ்து தெய்வீக கண்ணோட்டத்தின்படி இயேசுவை தலையாக பெற்றுள்ளதான அநேக அங்கத்தினர்களுடைய ஒரு சரீரமாக இருக்கின்றது என்றும் இந்த சபை முழுவதும் பிற்கப்பட வேண்டும் என்றும் அதன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவின் சாயலாக வேண்டும் மற்றும் அவரது பலியின் அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதும் ஏற்ற காரியமாய் இருக்கின்றது. 1 Cor 12:12-14 முடிய இதை நாம் நம்முடைய ஜீவியங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலம் செய்கின்றோம். அதாவது கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தை அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்தது போல் நாமும் செய்வதன் மூலம் செய்கின்றோம். நமது கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்காதது போன்று நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பதில்லை. அவர் தம்முடைய உண்மையான பூரண மாம்சத்தை பலி செலுத்தினது போன்று நாமும் உண்மையாய் பூர்ணமாய் இராததும் ஆனால் பூர்ணமானதாக கருதப்படுகிறதுமான நீதிமானாக்கப்பட்ட நம்மை பலி செலுத்திட வேண்டும். இது போலவே பாத்திரமும் பாடுகளை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அநேகம் திராட்சை பழங்களின் சாராக இருப்பினும் அது ஒரு பாத்திரமாக இருப்பது போலவே அநேகம் மணிகளின் இன்று உண்டானதாயினும் அது ஒரு அப்பமே ஆகும். கோதுமை மணிகளானது மனிதனுக்கான அப்பமாக வேண்டுமானால்
அவைகளால் அதன் ஜீவனையோ மணியாக அதன் தனித்தன்மையையோ தக்க வைத்துக் கொள்ள முடியாது. திராட்சை பழங்களானது உலகத்திற்கு ஜீவன் அளிக்கும் ஆவியாக வேண்டுமானால் அது திராட்சை பழங்கள் என்னும் அதன் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் பங்கெடுப்பவர்களாய் இருக்கின்றார்கள் என்ற பரிசுத்த பவுல் அவர்களுடைய வார்த்தையினுடைய அருமையை நாம் பார்க்கின்றோம். பாத்திரமானது Fruit of the vine, திராட்சை பழ ரசமானது திராட்சை ரசமாக அல்லது வைன் ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட எங்குமே பாத்திரமானது வைன் திராட்சை ரசம் என்று குறிப்பிடப்படவில்லை. இரத்தத்தை அதாவது ஜீவனை குறிப்பதாக நமது கர்த்தர் குறிப்பாய் தெரிவித்துள்ளார். அது தக்க வைக்கப்பட்ட ஜீவனை அல்ல, மாறாக சிந்தப்பட்ட, விட்டு கொடுக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி